உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா மோட்டு பத்லு இனிமே என் வழியில குறுக்க வரவே மாட்டாங்க. என்னப்பா சொல்றீங்க? நம்ம இந்த சிட்டியை விட்டு வேற எங்கன்னா ஓட போறோமா? கொஞ்சம் அங்க போறா முட்டா பயல. ஒரு சயின்டிஸ்ட் வந்துகிட்டு இருக்காரு, அவர் என்னோட பிரச்சனைக்கு சொல்யூஷன் கொடுக்க போறாரு. அதுக்கப்புறம் அந்த போட்டு ஒவ்வொரு நிமிஷமும் என்ன பார்த்து பயந்துகிட்டே இருப்பான், ஒவ்வொரு நொடியும் பயந்துகிட்டே இருப்பான். வெல்கம் சார். பாத்தீங்களா? போயிட்டு வர. இத பாருங்க, இத பாருங்க, இது ஒன்னும் சாதாரண கன் இல்ல. மோட்டு நமக்கு குடுக்கற பிரச்சனைக்கு இந்த கன் மூலமா தான் ஒரு சொல்யூஷன் கிடைக்க போகுது. அந்த சொல்யூஷன் என்னன்னு தெரியுமா? அவன் அதுக்கப்புறம் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை பார்த்து பயத்துல அப்படியே நடுங்கி வரைஞ்சு போயிடுவான். அதுக்கப்புறம் அவனால எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவ்வளோ சக்தி வாய்ந்த கண் இது. இதுதான் எனக்கு பிரச்சனையை தீர்க்க போகுது. அந்த மோட்டுவை நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. எனக்கு நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை காலை மாலை இரு வேளையும் பல் தேய்ச்சாதான் பல்லுக்கு ஆரோக்கியம்னு எனக்கு தெரியும். புயல் வேகத்துல வந்து என்ன மோதிட்டு புயல் மாதிரியே எஸ்கேப் ஆயிட்டான். தெரியல சார், தெரியாம பண்ணி இருப்பான். என்ன கூட இப்படிதான் சுத்த விட்டு போனான். இதெல்லாம் நீங்க பெருசா எடுத்துக்கிறாதீங்க. ஊர்வம்பெல்லாம் ரொம்ப ஓவரா இழுக்கிறான். அவன சும்மா விடப்படாது. மாட்டினா என் சார்பில் ஒரு நாலு போடு போடு. இவர்லாம் நல்லா வருவாரு. ஒரு வழி அந்த பாக்ஸ் ரன்னச்சிட்டே இருந்து நான் உன்னை காப்பாத்திட்டேன். இதே மாதிரி எப்போ நடக்கணும்? நீ மனப்பால் குடிக்காத, உன் ரவுடி தனத்தை நிப்பாட்டிக்க. உன்னால நானும் பல இடத்துல வாங்கியிருக்கேன். சாதாரண கோழிடாது, அத பார்த்து பயந்து ஓடியாரு. என்னடா கோழிய பார்த்து பறந்து ஓடுறான். இன்னைக்கு இந்த மோட்டோட மண்டையில மர கரண்ட் போச்சா என்ன?
மறுபடியும் மகாராசம் அன்னைக்கேனா வந்துருங்க. என்ன சத்தத்தையே காணோம், விக்கெட் விழுந்துருச்சோ. வாழ்க்கையில எல்லாருக்கும் ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம், என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட் என்டர்டைன்மெண்ட். ஜான் என்டர்டைன்மெண்ட் வேணும்னா என்ன வேணாலும் பண்ணுவான். இங்க நடக்கிற அநியாயங்களுக்கு எல்லாம் அந்த அதிகமா வளராதவன் தான் காரணமா இருக்கும்னு எனக்கு ஒரு டவுட் வந்துருச்சு. அவனை சும்மா விளையாடாதே. ஒரு தடவை எனக்கும் வாய்ப்பு கொடுக்கறேன். ஒரு பெரிய மனுஷன், வீட்டுக்குள்ள போயிருவோம். அப்பா, இது ஒரு வித்தியாசமான மருந்தோட சைடு எஃபெக்ட் தான். அதனால மனுஷன் பாக்குற எல்லா பொருளையும் பார்த்து பயப்பட ஆரம்பிச்சிருவான். எனக்கு என்னமோ இந்த ஜான் மேலதான் சந்தேகமா இருக்கு. அவதான் கண்டிப்பா இந்த மருந்த மோட்டுக்கு கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். கவலைப்படாத நண்பா, நான் இப்பவே இந்த நிமிஷமே இவனை சரி பண்ற பாரு. அதுக்கான ட்ரீட்மெண்ட்டும் என்கிட்ட இருக்குது. மோட்டு, அடே மோட்டோ, இங்க நடக்கிற எல்லா காரியத்துக்கும் அந்த சரியா சேவிங் பண்ணாதவன் தான் காரணம். அவனுக்கு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தே ஆகணும்டா. அடே பத்லு, என் உயிருக்கு உயிரான நண்பா, என் உடல் பிறவா சகோதரா, ஒரு விஷயம் சொல்றேன், கவனமா கேளு. மோட்டுக்கான ட்ரீட்மெண்ட் என்கிட்ட கிடையவே கிடையாதுப்பா. நிஜமாதான், இவனுக்கு வந்திருக்க வியாதி முத்தி போச்சுன்னு வச்சுக்கோய, அப்புறம் என்ன ஆகும் தெரியுமா? அவன் மனுஷங்களை பார்த்தாலும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிருவான். இவன் ஒவ்வொரு மனுஷங்களையும் பார்த்து பயந்து நடுங்கி ஓட ஆரம்பிச்சிருவான் நண்பா. சாரி பத்லு, இந்த பிரச்சனைக்கு என்கிட்ட மருந்தே இல்ல நண்பா. என்ன மன்னிச்சிரு, மோட்டுவ காப்பாத்த முடியாது. நல்லபடியா இருந்தா சரிதாப்பா. சூப்பர் சூப்பர். என்னோட மிகப்பெரிய பிரச்சனைக்கு டாட்டா சொல்ல வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஊர்புரி நகரம் முழுக்க பெரிய பெரிய ஸ்கிரீன் வைங்க. நான் போட்டுவ பயமுறுத்துறத இந்த ஊர் முழுக்க எல்லாரும் பார்க்கணும், லைவ் டெலிகாஸ்ட். என்ன பண்றதுன்னு ஒரு ஐடியா கிடைக்க மாட்டேங்குதே. என்ன பார்த்து மோட்டு எப்படி பயப்படுறானு, அப்புறம் இந்த ஊரே என்ன பார்த்து பயந்து நடுங்கோ. அப்புறம் என்ன நடக்குது இங்க, என்ன எதுக்காக அடிக்கிற? இது ரொம்ப சீட்டிங். நீ என்ன பார்த்து பயப்படணும், நீ அடிக்க கூடாது. என்ன பார்த்து நீ அப்படியே பயந்து அடிக்கணும். இவனோட கைய பாத்தியாடா பத்தலு, எவ்வளவு பெரிய கையு. நீ
என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? புரிஞ்சிடுச்சு. இருக்கட்டும். Thank you.